ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமையடைவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனங்கள் மூலமாக பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 20:20. நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான பகுதி, வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து. அப்படியானால் இங்கே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். அப்படியானால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதான காரியங்களை இவர், அவர்கள் என்னிடத்திலே வரட்டும், நான் அவர்களுக்கு கொடுப்பேன், என்னிடத்தில் வரட்டும், நான் கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பேன், என்னுடைய வீடு இங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா, நான் ஒரு சபைக்கு போகிற விசுவாசி என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா, நான் ஒரு போதகன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் அல்லவா, என்னிடத்தில் அவர்கள் வரும் பொழுது நான் அவர்களுக்கு வசனத்தை பிரசங்கிப்பேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள், வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உபதேசம் பண்ணி வந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த சுவிசேஷத்தை அவர்களிடத்திற்கு எடுத்து கொண்டு போனார். இந்த மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை மறைத்து வைக்காமல், அவர்கள் தன்னிடத்தில் வந்தால்தான் கொடுப்பேன் என்று சொல்லி வைக்காமல் இவராக எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான நாம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, அவர் கொடுத்திருக்கிற பாக்கியங்களை நாம் நமக்கென்று வைத்துக் கொள்ளாமல், அவர்கள் என்னிடத்தில் வந்தால் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லாமல் நாம் வீடுகள் தோறும் எடுத்து செல்வோம். இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை, அவர் தரும் நன்மையை, அவர் தரும் ஆனந்தத்தை, அவர் தரும் ரட்சிப்பை, அவர் தரும் மீட்பை நாம் நமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் வீடுகள் தோறும் நாம எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். மற்றவர்களுக்கு அவர்கள் வரட்டும், ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் இடத்தில் வருவார்கள் அல்லவா, அப்பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் அவருடைய இல்லங்கள் தோறும் எடுத்துக்கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, வீடுகள் தோறும் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினேன். ஆகவே அதே போல நாமும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு இயேசுவை எடுத்து செல்வோம். ஆமென்.